ஹலோ விவோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இப்போது தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனாவோட பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு இதனால் தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு வருமா அப்படின்ற பேச்சுக்கள் எழுந்துட்டு வந்துட்டுருக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்களில் கொரோனாவோட தாக்கம் உச்சம் தொற்றுக்கதாக சொல்கிறாங்க இந்த கொரோனா இப்போது திடீர்னு வேகமாக பரவுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் திறப்பு மற்றும் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் பொதுமக்களோட அலட்சியம் காரணமாக தான் இப்போ கொரோனா அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க இதன் காரணமாக இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் மீண்டும் கட்டுப்பாடுகள் பிறப்பித்தாங்க பள்ளி கல்லூரிகள் மீண்டும் மூடப்பட்டிருக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் கட்டுப்பாடுகளோடு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதா தெரியல மக்கள் மத்தியில் முகக்கவசம் பண்ணிடுறது தனி மனித இடைவெளியை பின்பற்றுறது இதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை பின்பற்றலாம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பொதுமக்கள் எல்லா பேருமே முகக்கவசம் அணிய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது தமிழகத்தில் தேர்தல் நடக்க போகிறதுனால கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்த முடியலை அது மட்டும் இல்லாமல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஆலோசனையும் நடத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஊரடங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே தமிழகத்துல இரண்டாம் கட்ட ஊரடங்கு உத்தரவு மூன்றாம் கட்ட ஊரடங்கு உத்தரவுன்னு சொல்ல தொடர்ந்து ஐந்து ஆறுன்னு அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருந்தது ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு தளர்வுகளை ஏற்படுத்தினாங்க இப்போ இந்த தளர்வுகளே மீண்டும் கொரோனா பரவுறதுக்கு வழிவகுத்துருச்சு இதனால மேலும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ தமிழகத்துல ஒரு நாளோட பாதிப்பானது இரண்டாயிரத்தையும் தாண்டி இருக்கு இதன் காரணமா தமிழகத்துல இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமா கொரோனா பரவுதோ அந்த மாவட்டங்களை முதல்ல கட்டு கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்